அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தொழில் நிலைகளை சம்பந்தப்படுத்தி ராகுகேது பயிற்சியில் அப்போது வந்து மலை விவசாயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போது அடுத்து வரக்கூடிய சில வாரங்கள், ஏன் சில நாட்கள்லேயே ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அதீதமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. கடல் ரீதியாக அது மழைப்பொழிவாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு அது பேசப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட கிளிப்பிங்கை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இனி அடுத்து வரக்கூடிய காலத்தில் பாருங்கள், குறிப்பாக சொல்ல முடியாது, ஒரு 2 வாரத்துக்குள்ளே கூட 3 வாரத்துக்குள்ளே கூட நடக்கலாம், ஸ்ரீலங்கா அதீதமான மழைப்பொழிவில் சிக்கப்போகிற வாய்ப்பு, நீரால் ஏதாவது அழிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் இலங்கை, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி, இந்த பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது தேவையில்லாமல் ஒரு நீரால் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்குது. மிக மோசமான ஒரு தாக்கத்தை அடுத்த ஒரு 3 வாரத்துக்குள்ளே சந்தித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில நாட்கள்லேயே நமக்கு பெரிய நியூஸஸ், ஏதாவது பெரிய ஒரு புயல், அதனால் அழிவுகள் அந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சுனாமியை தட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன், இலங்கை, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் அதீதமான, அது கேரளாவோட கடலோர பகுதிகள், அதீதமான ஒரு கனமழை, அதீதமாக ஒரு சுனாமியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது குறிப்பாக ஸ்ரீலங்காவில் வந்து சுனாமியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஒரு எனக்கு அந்த உலகில் ஜோடத்தின் அடிப்படையில் இங்கே பிரச்சனைகள் காட்டுச்சுன்னு சொன்னேன். ஆனால் நம்ம 9ஆம் தேதி வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14ஆம் தேதி, நான் சில நாட்கள்னு தான் சொன்னேன், அழகு இல்லைனா அதிகபட்சம் 2 வாரம், 14ஆம் தேதி இன்று தென்கிழக்கு இலங்கை கடற்பகுதியால் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. தலைநகர் கொழும்புவிலிருந்து 1326 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இலங்கை தென்கிழக்கு இலங்கை கடற்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இருக்குது. இது வந்து சுனாமியாக மாறுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வுகள் போய்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு முடிந்த வரைக்கும் என்னால் வந்து ஒரு அந்த கணிப்பை கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் மழை வரல மழை வரல, அப்போ அதுக்கும் தனியாக ரெயின் அஸ்ட்ராலஜி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் சமீபமாக எனக்கு இந்த கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் வந்து சென்னை பற்றி முதலே போட்டுட்டேன், இலங்கை, தனுஷ்கோடி, இந்த பக்கம் பகுதிகளெல்லாம் வந்து அதிகமாக பாதிப்புகளை, அதாவது அது சுனாமியாக இருக்கலாம், அல்லது சுனாமிங்கிறது எப்படி வரும், இந்த நிலநடுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக தான் வரும், கடலில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள். அப்போ இதுதான் பிரச்சனையாக வரும் அப்படின்னு எடுத்தேன். அதே மாதிரி தான் வந்து நிற்கிது. கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக இலங்கை, நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி அதீதமான மழை, கனமழை, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து அடுத்த 1.5 மாதங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக இலங்கைக்கு வரக்கூடிய டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் அதீதமான இந்த கடல் ரீதியான பிரச்சனைகள், வெள்ளம் ஊருக்கு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க. இது கன்னியாகுமரிக்கும் எதிரொலிக்குது, கடலூருக்கும் எதிரொலிக்குது, சென்னைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை வந்து வதந்தியாக போயிடக்கூடாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்குங்க. நம்ம ஒரு ஜோதிட கணிப்பை கொடுத்துருந்தது ஒரு சரியாக வர்றது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்கார்.